ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 7ஆம் நாள் முதல் வெள்ளி ஆடிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள். நீங்கள் இன்று ஏதாவது ஒரு சக்தி பீடத்திற்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும். ஏன் இன்றைக்கு அற்புதமான நாள்னா, ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை, அதுவும் பௌர்ணமி இன்றைக்கு. இன்று காலை 10:38 முதல் நாளை காலை 8:49 வரை பௌர்ணமி இருக்கின்றது. குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கின்ற அந்த குமரி அம்மனை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:01. திதி இன்று காலை 10:37 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 2:59 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி கொள்ளாதீர்கள். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லுங்கள். தூரத்து உறவினர்களின் வழியில் எதிர்பாராத செய்திகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். செய்யும் செயல்பாடுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வது நல்லது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடக்க இன்று காத்திருக்கிறது. வண்டி வாகன சேர்க்கை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ திசை மேற்கு எண் 6. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் வேண்டும். மற்றவர்கள் பற்றிய புரிதல் இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய நன்மையை சென்றடையும். ரிஷபராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த வியாபாரம் தொடர்பான பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் முக்கியத்துவம் அளிப்பீர்கள். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆசைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். அதிர்ஷ திசை கிழக்கு எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். கடகராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிவீர்கள். இஷ்ட தெய்வங்களின் வழிபாடுகள் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். இசைக்கருவிகள் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கவும் மாட்டாங்க. பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. ஜாக்கிரதையாக உங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஆர்வம் உண்டாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவினர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்.
நண்பர்களுக்கிடையே நற்பெயர் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணால் இப்போ ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். கன்னியா ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனமகிழ்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். கடன் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சிறு தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதிஷதிசை வடகிழக்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்களே வாக்கு சாதுரியத்தின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் தனவரவுகள் மேம்படும். கல்வி தொடர்பான பணிகளில் நிபுணத்துவத்தை அறிந்து கொள்வீர்கள். மனதில் புது வகையான சிந்தனைகள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அதன் மூலம் செல்வாக்கு உயரும், பணம் வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் மேம்படுகின்றனால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். இந்த திருமண விஷயங்களில் பார்த்தோம்னா இந்த திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நிறைய மீம்ஸ்லாம் வருது, 90s கிட்ஸுக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு. நிறைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய பேர் வருபவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன் சார் திருமணம் ஆகலை அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடிலாம் பையன் நல்லவனா கெட்டவனா பார்த்து பெண் கொடுத்தாங்க. அதற்கு பின்பு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறானா அப்படின்னு பார்த்து பெண் கொடுத்தார்கள். நிலகுலம் இருக்கா அப்படின்னு பார்த்து பெண் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கானா, 5-digit சேலரி இருக்கா, தனி வீடு இருக்கா, அப்பா அம்மா பிரச்சனை இல்லாமல் இருக்கா, இது மாதிரியான பெண்களை பெற்றவர்கள் இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்களில் உள்ளே புகுந்து இவர்கள் வாழாத வாழ்க்கையெல்லாம், அதாவது இந்த பெண்களுடைய பெற்றோர்கள் வாழாத வாழ்க்கையெல்லாம் தான் பெண் வாழ வேண்டும் என்று இவர்கள் தங்களுடைய கருத்தை புகுத்தி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதில்ல. அப்படியே திருமணமானால் கூட இவர்கள் வாழ விடுவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, முதல்ல அவன் நல்லவனாக இருந்தால் பெண் கொடுங்க. வேலைக்கு போகிறான்னா தாராளமாக கொடுங்க. அதை விட்டுட்டு நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்போது எந்த ஆண்களும் வரதட்சணை கேட்பதில்லை, ஆனால் பெண்கள் தான் வரதட்சணை கேட்கிறார்கள். ஆண்கள் ஃபுல்லாக இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் கட்டிப்பேன், இப்படி இருந்தால் தான் நான் குடும்பம் நடத்துவேன். கலிகாலம் கண் முன்னே தெரிகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால் விட்டு கொடுத்து செல்வது தான் ஒரே வழி. விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள் இவர்கள். ரெண்டாவது, தேவையில்லாத அந்த பேராசை, நம்ம ஒரு ஐஃபை வாழ்க்கை வாழணும், டெரிஃபிக்காக இருக்கணும் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லைன்னா எப்பயுமே ஒரு ஆண் மகனுக்கும் ஒரு மகளுக்கும் பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் இல்லை 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் திருமணம் ஆகிறதுக்கு. ஆனால் இவர்கள் திருமணத்திற்கு 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவங்களே வச்சுக்கிறாங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் உண்டு பண்ணுகிறது. பெண்களும் தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள், ஆண்களும் தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள். இதற்கு என்ன சார் ஒரு பலாபலன் அப்படின்னு பார்த்தா, பெண்களை பெற்ற பெற்றோர்கள் மாற வேண்டும். ஆண்களை பெற்ற பெற்றோர்கள் 99% மாறிட்டான். சார் எங்களுக்கு வந்து எந்த வரதட்சணையும் வேணாம், பெண் கிடைத்தால் போதும்னு நினைக்கிறான். ஆனால் இப்பொழுது இருக்கிற பெண் பிள்ளைகளின் பெற்றோர்கள் இவர்கள் ஒரு சார்ட்டு மாதிரி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இப்படி இருந்தால் தான் நான் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லி சில இடங்களில் தவறுதலாக கூட
தேவையில்லாத விஷயங்கள் நடந்து விடுகின்றன, திருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா வாழையடி வாழையாக வளரக்கூடிய அந்த திருமணமானது தன்னுடைய வம்ச விருத்தி வாழையடி வாழையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லவனுக்கு பெண் கொடுத்தால்தான் அது நடக்குமே தவிர, தேவையில்லாமல் பணங்காசு முக்கியம்தான், அதற்காக பணங்காசு நிறைஞ்சவன்லாம் நல்லவன் கிடையாது. அதையெல்லாம் யோசித்து பார்த்து பெண் கொடுங்கள், உங்களுடைய பேராசையை மாற்றிக்கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பரிகாரம் பின்னாடிலாம் ஓடக்கூடாது, ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க. திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு அரை கிராமில் மாங்கல்யம் வாங்கி கொடுங்க, உடனே திருமணம் நடக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத கோவில்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண் மகன்கள் திருமணம் ஆக வேண்டுமென்றால் ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க, உடனே திருமணம் நடந்துடும். கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு, அது உங்கள் கேஸ்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி கேஸ்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, யாருனா ஒரு கல்யாணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இல்லை நான் யாருக்கும் கொடுக்க விரும்பலைன்னா கல்யாணம் ஆகாது. திருப்பதி போய் திருப்பதி உண்டியலில் ஒரு அரை கிராம் தங்கம் போட்டால் கல்யாணம் ஆகிடும். இதுதான் ரெண்டு வழி. ஏன்னா நிறைய ஆண்கள் சார் திருமணம் ஆகலைன்றான், இதுதான் சார் வழியே, இது ரெண்டு செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டாளுக்கு ஒத்த மணமகள் உங்களுக்கு மனைவியாக வருவாள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் புதிய முயற்சிகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும், உடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள், மனைகள் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும், தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும், மற்றவர்கள் கருத்துகளுக்கு மதிப்பளித்து உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள், செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை வெற்றி கொள்வீர்கள், உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும், தர்க்க விவாதங்களில் சாதுரியமான கருத்துக்களின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 8, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அறவே அகன்றுவிடும். மகர ராசி அன்பர்களே, வசதி வாய்ப்புகள் மேம்படும், மின்சாரம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும், நண்பர்களின் வருகைகள் மற்றும் அறிமுகங்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும், புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள், கலை நுணுக்கமான விஷயங்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகுகின்ற ஒரு நாள். கும்பராசி அன்பர்களே, உங்களை பற்றிய பலம் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள், உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும், மறைவாக இருந்து வந்த சில பொருட்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும், கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவீர்கள், வழிமுறைகளை கண்டறிந்து விடுவீர்கள், அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மனதில் மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவியால் சில சச்சரவுகள் வரும். மீனராசி என்பர்களே, அறக்காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும், புதிய கலை சார்ந்த முயற்சிகள் மேம்படும், தந்தை வழி சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், புராணங்களின் மீதான ஆர்வம் ஏற்படும், ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் உண்டாகும், வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் டூர் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள், அதற்கு உண்டான ஒரு ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். வாழ்க வளமுடன்.